மலை ஏறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அண்ணன் எப்படி 30 கிலோ தூக்கிட்டு போகிறாங்க? இதுக்கு தாங்க பார்சல்லாம் குப்பையே போடவே கூடாது. அதுவும் இல்லைங்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை ஏற போயிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோவில்பட்டில் இருந்தாங்க போயிருந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு நினைக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 94 கிலோமீட்டர் பண்ணுவாங்க. இங்கேருந்து போகிறதே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எடுக்கல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சிவாசிலேருந்து அப்படி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம். அப்புறம் அந்த மலை இருக்குல்ல, மலை உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அப்போலேருந்தே உங்களுக்கு அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா சமக்கூட்டம், அங்கிட்டு பக்கம் சமக்கூட்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு ஏதோ சொன்னாங்க, அந்த ரெண்டு மட்டும் தான் இங்கே சமக்கூட்டமாக இருக்கும். அப்படியே ஆர்மி ட்ரெஸ்லாம் போட்டுருப்பாங்க, ஆனால் இவங்களும் ஆர்மி இல்லை, அப்படியே பக்கத்துலேருந்து யாரும் கடை வாங்கி போட்டுருக்காங்க போல் அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா 20 ரூபா சொன்னாங்க. எடுத்துகிட்டு அப்படியே மேலே விறுவிறுனு கிளம்பியாச்சு. இங்கே லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை புத்தர்கள் சித்தர்கள் தான் உட்காந்துருப்பாங்க. அது அப்படியே தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் தாங்க ஃபஸ்ட்டு சாமியும் பண்ணும். இந்த மாதிரி தான் மலமலையாக இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டுன்னு போகணும், அங்கிட்டலாம் போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக தான் கொஞ்சம் பாதை இருக்கும். அந்த பாதையில் அங்கே போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரசம் கோயிலாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்படியே மேலே விடுவோம். குரங்கு அங்கிட்டு இருக்கும், இங்கிட்டு இருக்கும், கீழே இறங்கி மேலே இறங்கி எப்போ பாதெல்லாம் வெறித்தனமாக போகுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பள்ளத்தாக்கு தான். எங்கிட்டு திரும்பினாலும் லேசாக சிலிப்பாட்டுன்னு சொல்லி முடிஞ்சு மேலேயும் குந்தரம் போக போக அப்படியே கடைக்கடையாக போனாங்க. அதிர்ச்சியாக இருந்துச்சு, எப்பட்றா போட்டுக்காங்கன்னு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதான் வழுக்கு பாறை. இந்த பாறை தான் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணுமா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா அந்த மாதிரி தான் ஒரு 3 பேர் அப்படியே ஒழுந்து செத்து போயிட்டாங்களா. அந்த ரைட்டில் அந்த இறக்கு இருக்குல்ல, அதில் ஒழுந்து செத்து போயிட்டாங்களாம். அதனால் ரொம்ப பார்த்தாங்க போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கல் மேடு இந்த மாதிரி தான் இருக்கும். பாதை ஃபுல்லாகவே முக்கால்வாசி இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்படியே தாய் தாய் போய்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷூ யூஸ் பண்ணேன். ஷூனால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வெறுங்கால்லாம் இருந்தாங்க, எப்போ வெறித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் வெறுங்கால்ட்டு தாங்க இருந்தாங்க. வெறுங்கால்ட்டு ஏறது கொஞ்சம் அங்கிட்டு குத்திரமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மண் பகுதியாக தான் இருக்கும். அதனால் அதுவும் உங்களுக்குனால கொஞ்சம் கிரிப்பாகவே இருக்கும். இல்லைன்னா ஷூ போடலாம். செருப்பு இந்த வளர்க்குற செருப்பு இந்த மாதிரிலாம் போட்டு போயிடாதீங்க, நிச்சயமாக கீழே விழுந்துடும். அது ரொம்ப பயங்கரமான தான் ஓரளவு. அப்போ பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி குரங்குலாம் வந்து தண்ணிலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படியே நம்மகிட்ட வந்து தேடி வந்து அப்படியே கூட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பொருளாக அப்படியே விழுந்தால் சோழி முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அங்கிட்டு கிட்டே ஆள் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச பண்ணால் ஒரு 1000 பேருக்கு மேலே ஏறிருப்பாங்க. சந்து பொந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே வரிசை வரிசையாக இருப்பாங்க எல்லாருமே. வரிசை வரிசையாக லைன் லைனாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. இன்னே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நான் அப்படியே இன்ட்ரெஸ்டோட பையனோட அப்படியே ஆடிக்கிட்டு ஜாலியாக நாங்களும் போய்கிட்டு இருந்தோம். நாங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட பைக்கெல்லாம் போயிருந்தோம். உண்மையே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட்டை மகாலிங்கங்க. இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக அந்த ஒரு பாதி, இப்போ நம்ம பாதி தான் வந்திருக்கோம். இந்த கோயிலேருந்து கரெக்டாக கணக்கு எடுத்துக்கோங்க, இதுலேருந்து இன்னொரு பாதி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் மட்டும்தாங்க டஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் கடை போட்டுருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மடங்கு கூட இருக்கும் ரேட்டு. நார்மலாக அப்படியே லெஃப்ட் ரைட்னு அப்படியே நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் தண்ணி உண்மையாக பிரமாதமாக இருக்கும். அந்த ஒரு கூலிங்காக இருக்குங்க, உண்மையாக சூப்பராக இருக்கும். தண்ணி டேஸ்ட் உண்மையாக அருமையாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா உண்டு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், எல்லாம் பக்கத்து பக்கத்துலேருந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அப்படியே ஒரு ரொம்ப ஹைட்டில் இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. சுற்றி ஃபாரஸ்ட்டாக மட்டும்தாங்க இருக்கும். அப்படியே ரொம்ப இடுக்கு எடுக்கா, ஏன்னா சின்ன சந்தில புறமா இருக்கும். அதே மாதிரி ஒரு துர்க்கைமன் கோயில் இருக்கும், அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடவடை, அந்த வடை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் உண்மை மாதமாக இருக்கும். வடை சாப்பிட்டு நீங்கள் உட்காரணும், உட்காரலாம், எந்திக்கணும் அஞ்சு போயிடலாம். அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடாக கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் நல்ல சாமி வந்துட்டு இதை கெட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 30 கிலோ மூட்டையை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கோயில் போயிருந்தாங்க பலாமுருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலெலாம் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஃபால்ஸுக்கு வந்து பயங்கரம் பயங்கரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே மெதுவாக நைஸாக இருந்தோடய செம்ம குளிருங்க. அப்படியே முங்கி நினச்சிட்டு குடுகுடுன்னு மேலே ஓடி இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த கோயில் தாங்க பலாவடி கருப்பு சாமி கோவில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ எடுக்க மாட்டாங்க. அப்படியே லேஸ் எடுத்துட்டு அப்படியே வந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பலாமரமாக தொங்கிக்கிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படபலமாக தொங்கிட்டு இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா உண்மையாகவே எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. இவ்வளோ கடை எப்படா இவ்வளோ அப்படி மலை மேலே வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கடையை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்க வச்சுருப்பாங்க. வரிசை வரிசையாக இருக்கிற எல்லா ஐட்டமும் மேலே கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அதிகம் இருக்கும். 10 ரூபா 20 ரூபா கூட இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப தான் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா 10 ரூபா, கடலப்பருப்பு நார்மல் 10 ரூபா இருக்கும். மத்தபடி பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 10 ரூபீஸ் 20 ரூபீஸில் அந்த ரேட்டில் இருக்குங்க. அப்படியே சிவன் செலவு அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி கட்டி கட்டியாக பெருசு பெருசாக இருக்கும்ப்பா. இந்த செலவெலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா நம்ம சொன்னாங்க. நான் கேட்டே கவலை சொன்னாங்க. அப்புறம் சாம்பிராணி, அப்புறம் மூலிகை செடிகள் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் இருக்கும். அவ்வளோ ஒரு 150 மீட்டரில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியிலே வந்துடும். அப்படியே மெதுவாக நடந்து போகணும். இங்கேயும் கொஞ்சம் பார்த்து நடந்து போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டே அவங்களால பண்ண முடியாது. எப்படி அங்கே வருங்க கோயில் இவ்வளோ பெரிய மலையில் எப்படி தான் இவங்க கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். சுற்றி பார்க்குற எல்லாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இது எப்படி இவ்வளோ கட்டிடங்கள் எப்படி கட்டினாங்க, இவ்வளோ பெரிய மலை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம், இவங்க எப்படி தான் இவ்வளோ அழகாக இங்கே கோயில் இப்படி கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. கேமரா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. அந்த போட்டுருக்காங்களா போர்டு, அப்புறம் உள்ள சாமியை போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி லெசஸ் சாஞ்சிட்டு தாங்க அந்த சிவன் செல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதுவாகவே தோன்றதுன்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டு கோயிலுமே அப்படி தாங்க, ஒன்று வந்து சுந்தர மகாலிங்கம், இன்னொரு வந்து சந்தன மகாலிங்கம். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன், இது வந்து சுந்தர மகாலிங்கம், அந்த சைடு இருக்கு வந்து சந்தன மகாலிங்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சுந்தர மகாலிங்கம் சுவாமியை தான் கும்பிடணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தன மகாலிங்கம் அப்படிங்கிற அந்த சுவாமியை கும்பிடணும். போகிறவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்குங்க தான் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபோட்டோ எடுக்க உண்மையாக சூப்பராக இருக்கும். இந்த ஒரு லொக்கேஷன் உண்மையாக ஃபோட்டோ எடுக்க செம்மையாக இருக்குங்க. இந்த படத்துலேருந்து அப்படியே பார்க்குறதுக்கு இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு உண்மையை சூப்பராக இருக்கும். அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில இடத்துல மட்டும் அப்படியே அழகாக அப்படி நிலையிலேருந்து மறைச்சிருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம டேரெக்டாக வந்தாச்சுங்க சந்தன மகாலிங்கம் சுவாமியை பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உண்மையை சூப்பராக இருக்கும். இங்கே கோபுரம்லாம் கூட்டியுமே அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே இங்கே சுற்றி பாருங்களேன், மழை அப்படியே பார்க்கவே பிரமாதமாக இருக்குங்க. எல்லாமே நல்லா பாட்டிங்களா, அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட வேண்டியதான். படியெலாம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், படி மேலே ஃபுல்லாகவே அடித்து வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் நம்ம தவறி விழுந்துடும். அப்படி இப்படி நீங்கள் எதுவுமே வசிக்கொண்டோம், உண்மையாக செம்மையாக இருக்குங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இங்கே அன்னதானம் எப்போ நடந்துகிட்டே இருக்குங்க. நான் கொஞ்சம் சாப்பிடல, எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு சாம்பார் வச்சு கொடுப்பாங்க, உண்மையாக பிரமாதமாக இருக்கும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலாம் போட்டோம், அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே எதோ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பாட்டு கீழே வந்து நிறைய கடை கடையாக இருந்துச்சு, ஒவ்வொரு கடையாக பாட்டு அப்படியே மெதுவாக வடலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக அங்கேருந்து மெது மெதுவாக கிளறி வந்துச்சு. இந்த சின்ன பையன்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஏறி இறங்கிட்டு இருக்காங்கன்னு, குட்டிஸ்லேருந்து எல்லாருமே வருவாங்க, அந்த பார்த்திங்கன்னா வயசானவங்க எல்லாருமே வருவாங்க. நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே தாய் தாய் வந்துக்கிட்டு இருந்தேன். எப்போ இங்கேருந்து கீழே பார்த்தீங்களா, அப்படியே கீழே அப்படியே செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மித்தபடி கொஞ்சம் ஓகே. இப்போ அதே மாதிரி ரெட்டையாக கோயில் கொண்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி, இங்கேருந்து கரெக்டாக இருந்த பாதி டிஸ்டன்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கவர் அப் பண்ணி கவர் அப் பண்ணி அப்படியே மெதுவாக நடந்துடணும். கீழே நடக்கும் மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 6:00 மேலே ஏறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ரெண்டாக கீழே இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 மேலே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடலாம். மேலே ஏறுறதுக்கும் கீழே வர்றதுக்கும் ஒரே ஒரு பாதை தாங்க, நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. மேலே போகிறதுக்கும் கீழே இருக்கும் ஒரே ஒரு பாதை, நீங்கள் சீக்கிரமுன்னா கரெக்டாக கொஞ்சம் ஏறி போகலாம். அதுவே கொஞ்சம் 6:00 கீழே சாயங்காலம் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்படியே மேலே தங்க வச்சுருவாங்க, கீழே யாருமே இறங்க விட மாட்டாங்க. அதனால் போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் எஞ்சி போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டைமிங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கீப்பப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே அன்னதானம் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே அவங்க ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கும். நைட்டு பகல் 24 hours அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்புறம் நாங்கள் இருந்து அப்படியே மெதுவாக கிளம்பி அங்கேருந்து சிறுவலி புத்தர் ஆண்டாளம்மன் கோயிலில் பட்டு அப்படியே வெளியே இருக்கிற வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட்ஸ் எத்தனை பேருக்கு தெரியுது இல்லை, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்ச ஸ்வீட்ஸு. இங்கே ஸ்வீட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், உண்மை டேஸ்ட் உண்மை அல்டிமேட்டுங்க. நான் நிறைய மாடல் ட்ரை பண்ணேன், எனக்கு அது பேர்லாம் தெரில, ஆனால் உண்மை டேஸ்ட் உண்மை வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கடையை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கடைலாம் உண்மை செம்மையாக இருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்கும். அப்புறம் அப்படியே இந்த தினகரன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, நான் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதரன் ஹோட்டலில் வந்து அப்படிங்க. ஆனால் தினகரன் ஹோட்டலில் சாப்பிட்டேன், எப்பா ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுங்க. கதரன் மிஸ்ஸில் எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், இங்கே அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஓகே பாய்.